தற்போது லால்குடி எம்எல்ஏ திரு சவுந்தரபாண்டியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. விரகாலூர்ல தனியார் பேருந்துல மாணவர்கள் எப்படி பயணிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த காட்சிகள் இப்போ தொலைக்காட்சியில நாங்க ஒளிபரப்பிட்டு இருக்கோம், அதை நீங்க பார்க்குறீங்க. சரி, இப்ப இப்படி இவ்வளவு ஆபத்தான முறையில மாணவர்கள் பயணிக்கிறாங்களே, உங்க கவனத்திற்கு வந்ததா சார்? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இப்ப உங்க நிருபர் பேசும்போதுதான் காதல வாங்குறேன் நானு. இதுக்கு முன்னாடி கவனத்துக்கு வந்திருந்தா அதுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணிருப்போம். இது இப்ப நீங்க இப்ப சொல்லிருக்கிறீங்க, நாளைக்கே இந்த பிரச்சனை தீரும். இல்ல, அங்க வந்து முறையான அளவுல தேவையான அளவுல பேருந்துகள் இயங்குதா அப்படின்றத ஆடிட் பண்றமா முன்னாடி பள்ளி மாணவர்கள், அதுவும் அவங்க செல்லக்கூடிய மார்க்கத்துல பேருந்துகள் சரிவர இயங்குதா அப்படின்றத ஆடிட் பண்ணிருக்கமா? இவ்வளவு குழந்தைங்க, அதுவும் இவ்வளவு நாட்களாக, அது பார்க்கும் போதே மனது பதைபதைக்க வைக்கிறதா இருக்கு. இது எம்எல்ஏ நீங்க இல்ல சார், அங்க பார்த்திருக்க கூடிய இல்ல வேற யாராவது அரசு துறை சார்ந்தவங்க இருந்தா கூட இது உடனே பார்த்து நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்ல, இவ்வளவு ஆபத்தான முறையில பயணிக்கிறாங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, உங்க நிருபர் என்ன சொல்றாரு, டிரைவர் கண்டக்டர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு அரை மணி நேரம் மாத்தி கொடுக்கணும் அப்படின்னாக்க அவங்க மாத்த முடியுமா? இப்ப சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நாளைக்கே இந்த பிரச்சனை தீரும். என் கவனத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? போக்குவரத்து காவலர்கள் யாரும் அந்த பகுதியில இருந்திருக்க மாட்டாங்களா? இல்ல, துறைசார் அதிகாரிகள் வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்களா? இல்ல சார், நீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைமை வகிக்கிறீங்க, அதனாலதான் அந்த கேள்வி உங்ககிட்ட வருது. அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதுனாலதான் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க, செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்றேன். சரி சார், நன்றி.